நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு விவசாயி ஒருத்தர், ரொம்ப ஏழ்மையான நடுத்தர குடும்பம். அந்த விவசாயி தினமும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுல தான் அவங்களுடைய குடும்பமே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாக மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால் அவருடைய விவசாயமே கெட்டு போயிடுச்சு. கூலி வேலைக்கு கூட போக முடியாத நிலமை. என்னடா பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி நம்மளை வந்து வாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசு வருத்தப்பட்டு, சரி ஒரு ஜோசியமாவது போய் பாட்டு வரலாம், நமக்கு அப்போயாவது நல்ல காலம் எப்போ பிறக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூரில் இருக்கிற ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறாரு. ஸோ ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரோட எல்லையில் இருக்கார். அந்த எல்லைக்கு போய் அந்த ஜோதிடரை பார்க்குறதுக்கு க்யூவில் நிறைய பேர் நிற்பாங்க. இவரும் அதில் ஒரு ஆளாக நிற்கிறார். இவருடைய தருணம் வந்த உடனே வாங்கன்னு சொல்லி ஜோதிடர் உள்ளே கூப்பிடுறாரு. ஐயா, எனக்கு என்னன்னே தெரில, இப்போ கொஞ்ச நாளாகவே வியாபாரமும் சரியாக போக மாட்டேங்குது, அதாவது கூலி வேலைக்கு போக முடியல, விவசாயமும் சரியாக பண்ண முடியல, மழை தண்ணி இல்லை, எனக்கு என்னன்னே தெரில, ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கேன், இனிமேல்ட்டு என்னுடைய கஷ்டம் எப்போ தான் தீரும், என் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாரு விவசாயி. அவர் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பிடிபடலை. ஏன்னா அந்த ஜாதகத்தை பார்த்த அவருக்கு அவருடைய ஆயுள் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கெலாம் அவர் இறந்துருவார் அப்படின்ற மாதிரி காமிக்குது. அதை எப்படா இவர்கிட்ட சொல்கிறது அப்படின்று அவருக்கு வந்து ஒரே தயக்கமாகவே இருக்குது. சே, நம்மளை நம்பி வந்திருக்காரு, இவர் சாக போகிறாரு நைட்டு 8 மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியருக்கு கொஞ்சம் மனசு வருறதால இது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்த ஜாதகத்தை வந்து என்கிட்டே இருக்கணும், இதில் ஒரு சில பிழையெல்லாம் வந்து இருக்குது, இதை நான் வந்து ஜாதகத்தை வந்து திருத்தி எழுதணும், அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கி அது வரைக்கும் என்கிட்ட ஜாதகமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் நாளைக்கு காலைல வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை விவசாயியை வந்து அமுச்சு விட்டுறாரு. சரி, ஏதோ ஜாதகத்தில் வந்து கோளாறு இருக்குது போல், அவரை திருத்தி எழுதிட்டோம், நாம் நாளைக்கு காலைல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஊர் எல்லையிலிருந்து நேராக புறப்படுறாரு. வீட்டுக்கு புறப்பட்ட விவசாயி தன்னோட அந்த வீட்டை வந்து அடையிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொழுது சாஞ்சிடுது, இருள் சூழ ஆரம்பிச்சிடுது. ஏன்னா காலைல போனவர் சாயந்தரம்தான் அவருக்கு வந்து கிடச்சிது டைமு உள்ளே போகிறதுக்கு, அவ்வளோ க்யூவு. அப்படி இருந்தும் அவர் திருப்பி வரும்போது அப்படியே நல்லா இருட்ட ஆரம்பித்த உடனே லேசாக மழை தோறலும் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே சரியான மழை, பெருமழை கொட்ட துவங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மழையை நனைஞ்சிக்கிட்டே சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அப்போ அவரோட கண்ணில் ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயில் மட்டும் தென்படுது. சரி, அந்த கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலில் நம்ம போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் அந்த கோயிலோட மண்டபத்தில் போயிட்டு தங்கிக்கிறாரு, ஒதுங்குறாரு. ஆனால் அந்த மண்டபத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாழடைஞ்சு இருக்குது. சே, எந்த காலத்தில் கட்டின பாழடைஞ்ச மண்டபமோ தெரில. உள்ளூர்லாம், நம்ம ஊர்லாம் ஊருக்கு உள்ளே நல்லாயிருக்கு, ஆனால் ஊருக்கு வெளியில் இப்படி ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்குது. நம்மக்கிட்ட மட்டும் காசு கீசு ஏதாவது இருந்ததுன்னா வச்சுக்கேன், இந்த கோயிலை அப்படியே பயங்கரமாக வந்து புதுச்சிச்சு வேலை செஞ்சு நான் கும்பாபிஷேகமே பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான். அந்த நினப்பு அவனுக்கு அப்படியே ஒரு கனவாக வருது. அந்த கோயிலை அப்படியே புதுப்பித்த மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நல்லா ராஜகோபுரங்கள், உட்பிரகாரங்கள், அதுக்கப்புறம் மண்டபம், இது எல்லாத்தையும் தன்னுடைய மனசில் கற்பனையாகவே வச்சு வேதியர்கள் புடைசூழ கும்பாபிஷேகமும் விமர்சரியாக வந்து நடத்தி இப்படி தன்னை மறந்து அந்த சிந்தனையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பாடுற வந்து பார்த்திங்கன்னா தற்செயலாக மண்டபத்தை எதிரே நோக்கி அங்கே ஒரு பெரிய கருணாக பாம்பு ஒன்று படம் எடுத்து அவனை பார்த்து கொத்துறதுக்கு ரெடியாக நிற்கிது. ஆனால் இது வந்து அவனுக்கு தெரியவே இல்லை. இவனோட எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஆனால் இந்த பாம்பு கொத்த வர்றதெல்லாம் இவனுக்கு தெரியவே இல்லை. அப்போ அவனை பாம்பு கொத்துறதுக்கு தயாராக ரெடி நிலையில் நிற்கும்போது இவன் இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் வந்து இருக்கிறான். இந்த அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நல்ல நிலவு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விபரீத்தை உணர்ந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வர்றான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓடி வந்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் கிடுகிடுகிடுன்னு இடிஞ்சு அப்படியே சர மாதிரியே தரமாட்டமாக வந்து வீழ்ந்துருச்சு. இப்போ மழையும் வந்து நின்றுச்சு. விவசாயியும் வந்து பார்த்திங்கன்னா செப்பாடா சாமி தப்பிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு வீடு போய் சேர்ந்துட்டான். கரெக்டாக அந்த பாம்பு அவனை கொத்த வந்தப்போ தான் அவன் அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் ஓடி வரான். அந்த பாம்பு மட்டும் அவனை கொந்த வரல அப்படின்னா நிச்சயமாக மண்டபத்துக்குள்ளே இருந்திருப்பான், அவனும் இறந்திருப்பான்.
ஆனால் அப்படி நடக்கிறதுக்குள்ள அந்த கருநாக பாம்பு வந்து அவனை காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அவனை கொத்த வந்தது மாதிரி அவனை பயமுறுத்தவும் அவன் அங்கேருந்து ஓடிடுறான், மண்டபமும் இடிஞ்சு விழுந்துருச்சு, இல்லாட்டி அவன் அங்கேயே வந்து மாட்டியிருப்பான். சரி நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறான். நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் விடிஞ்சு எழுந்துச்சு முதல் வழியே போய் ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து போகிறான். ஜோதிடருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா இது, இவன் நைட்டு 8 மணிக்கெல்லாம் செத்து போடுவான் சொல்லிட்டு தானே நம்ம இவனோட ஜாதகத்தையே வாங்கி வச்சோம், அப்படி இருக்கிறப்போ இவன் சாகாமல் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அதை விட ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டார், 8 மணிக்கெலாம் சாக போகிறான்னு, ஆனால் இப்போ இவன் உயிரோட வந்தது அதை விடவும் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கணும். உடனே மறுபடியும் சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முதல்ல இந்த மற்றவங்க எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஜாதகத்தை முதல்ல தூக்கி வச்சு அந்த ஜாதகத்தை நல்லா உத்து பார்த்து அந்த ஜாதகத்தை துல்லியமாக வந்து ஆராயறாரு. அப்போ தான் வந்து இவருக்கு ஒரு விஷயம் பிடிபடுது. இவன் வந்து எவன் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அவன் சாக போகிற அந்த தருணத்தில் ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி வந்து நினச்சாலும் கூட அவனுடைய உயிரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விதி வந்து சொல்லுதுன்னு சொல்லி அவனுடைய ஜாதகத்தில் காட்டுது. அந்த புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜோசியருக்கு நல்லாவே வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது இவனை கூப்பிட்றாரு, ஏப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீ இந்த இதுக்கிடையில் ஏதாவது வந்து நிகழ்ச்சி, உனக்கு ஏதாவது நான் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. குறிப்பிட்ட மதிப்பாக வந்து கேட்குறாரு, வெளிப்படையாக வந்து கேட்கவே இல்லை, ஏன்னா இவனுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆமாயா எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கேருந்து உங்கள்கிட்ட ஜோதிடம் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்போ பயங்கரமான மழை பெஞ்சுது, அப்போ ஒரு சிவன் கோயில் மண்டபம் இருந்தது, அந்த மண்டபத்தில் போய் நான் வந்து ஒதுங்கிட்டேன் மழை பெய்யுதுன்னு. அப்போ வந்து இந்த கோயிலை கட்டி கும்பாசம் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பழையடைஞ்ச மண்டபம் பார்த்து, சிவ மண்டபத்தை பார்த்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் ஒரு பாம்பு வந்து என்னை கொத்த வந்தது, அதை பார்த்துட்டு நான் ஓடி போனால் அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போன அடுத்த கணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் தரமட்டமாக இடிஞ்சு விழுந்து போயிடுச்சு. அதுதான் வந்து இப்போ நைட்டுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயத்தில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் ஜோசியர்கிட்ட சொல்லவும் தான். ஜோசியருக்கு விஷயம் பிடிபடுது, ஆகா இவன் மனசில் நினச்சது கூட இவனுக்கு வந்து புண்ணியத்தை சேர்த்துருச்சு, அப்போ நிஜமாகவே செஞ்சுருந்தா இன்னும் நிறைய புண்ணியம் சேர்ந்துருக்கும், இவனோட ஆயில் வந்து தப்பிச்சுக்கிச்சு, ஏன்னா அந்த சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த அந்த கருணாகந்தான் இவனை நேரடியாகவே வந்து பயமுறுத்தி அந்த மண்டபத்தை விட்டு வெளியேற வச்சு இன்னையோடைய இவனுடைய ஆயிலே வந்து நீட்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜோதிடர் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல்ட்டு அவன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கிட்டே ஜாதகத்தை மறுபடியும் கொடுத்துட்டு சரி நீ நல்லபடியாக வந்து போயிட்டு வா இனிமேல்ட்டு உன் வாழ்க்கையில் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சந்தோஷமாக அவனும் ஜாதகத்தை வாங்கிட்டு வெளியில் வரான். ஒரு ஏழைக்கு ஒரு சிவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வது என்பது எப்படி சாத்தியம் என்று எண்ணியவாறே ஜோதிடம் அறிவித்த அனைத்து விவரங்களையும் அவனிடம் அந்த ஜோதிடர் இப்போது எடுத்துரைக்க அவனோ வெகு இயல்பாக முந்தைய நாள் இரவு நடக்க தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் எல்லாற்றையும் எடுத்துரைத்தான். கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியும் கூட, இப்பொழுது அவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நடக்கும் என்றும் கூறி அனுப்பினார். தெய்வ பணி பற்றிய கற்பனை கூட இடையூறுகளை நீக்கும், நல்ல சிந்தனைகளை நல்ல பலனை விளைவிக்கும் என்பதை இந்த ஒரு சின்ன சிறிய கதை மூலம் எடுத்துரைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.